திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம் அன்பர்களே, இந்த வீடியோவில் சிவன் மனிதனுக்கு கூறிய வாக்கியத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். கடவுளுக்கு பயப்பட தேவையில்லை, கரும வினைகளுக்கு பயப்படுங்கள். ஏனெனில் கடவுள் மன்னிப்பார், கரும வினைகள் திரும்பி வந்தே தீரும். உன்னை யாரேனும் நிராகரித்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். உலகில் சாதனை புரிந்த அனைவருமே யாரோ ஒருவரால் நிராகரிக்கப்பட்டவரே. ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு எல்லாவற்றிலும் ஒதுங்கி நிற்பதை விட தேவையில்லாததை ஒதுக்கிவிட்டு நிற்பதே. அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உனக்கு நீ மட்டுமே உலகத்தில் தலை சிறந்தவன் என்பதை மறந்துவிடாதே. வாழ்க்கை சிலர் காயத்திற்கு மருந்து போட தயாராக இருப்பவர்களை விட்டுவிட்டு காயப்படுத்தும் நபருக்காக காத்திருக்க விட்டு விடுகிறது. இயலாதவன் கையில் ஏந்தும் இறுதி ஆயுதமே விமர்சனம். இயன்றவன் அதை தடுக்க ஏந்திடும் ஆயுதமே புன்னகை. புன்னகையோடு இருங்கள். பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே. அப்படி செய்வதால் கூடுவது உன் தலைகணமே தவிர மதிப்பு அல்ல. உலகத்திலேயே மிக பெரிய முட்டாள்தனம் நம்மை போலவே நாம் விரும்பியவர்களும் இருப்பார்கள் என்று நினைப்பதுதான். பாசம் வைப்பது தவறில்லை. பாசத்தின் அருமை தெரியாதவர்கள் மீது பாசத்தை வைப்பதுதான் மிக பெரிய தவறு. உலகத்திலேயே மிக ஆபத்தான பயணம் எதுவென்றால் நல்லவர்கள் போலவே நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பது. மனதில் பட்டதை வெளிப்படையாக சொல்பவர்களிடமிருந்து இந்த உலகமும் உறவும் சற்று விலகிதான் நிற்கும். நல்ல நட்பை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. தகுதியானவர்களுக்கு அது இலவசமாக வழங்கப்படுகிறது. அன்பை மட்டுமே கடன் கொடுங்கள். அது மட்டும்தான் அதிக வட்டியுடன் திரும்ப கிடைக்கும். உன் மௌனத்தின் அர்த்தம் உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு மட்டுமே புரியும். ஒரு பகைவனால் ஏற்படும் தீமையை விட அடக்கம் இல்லாத மனமே ஒருவனுக்கு அதிகமான தீமைகளை செய்கிறது. எதிர்மறையான மனிதர்களிடமிருந்து சற்று விலகியே இருங்கள். அவர்கள் ஒவ்வொரு தீர்விலும் பிரச்சனைகளை மட்டுமே பார்ப்பவர்கள். நன்மையோ தீமையோ அவரவர்கள் செய்யும் செயலுக்கு உண்டான பலன் இன்றைக்கில்லாவிட்டாலும் என்றைக்காவது நிச்சயம் அனுபவித்தாக வேண்டும். எதையும் யாரையும் மறக்க முயற்சி செய்து நிம்மதியை இழந்து விடாதீர்கள். அதை அப்படியே விட்டுவிடுங்கள். காலம் மாற்றிவிடும். இந்த உலகை விட்டு செல்லும் பயணத்தில் உன்னுடன் யாரும் வரப்போவதில்லை. நீ செய்த நல்வினைகளும் தீய வினைகளும் மட்டுமே உன்னுடன் வரும். மற்றவர்களை பற்றி சிந்திக்கும் அளவிற்கு நாம் நம்மை பற்றி சிந்திக்கவில்லை என்பதே வருத்தத்திற்குரியது. நாம் எந்த அளவுக்கு ஒருவருக்கு தேவைப்படுகிறோமோ அதை பொறுத்தே நம் முக்கியத்துவம் அவர்களால் வரையறுக்கப்படுகிறது. அவ்வப்போது அது மாறவும் செய்கிறது. எல்லோரையும் சந்தோஷப்படுத்த நினைப்பவர்தான் பெரும்பாலும் சந்தோஷமின்றி தவிக்கிறார்கள், தனிமையில் வாடுகிறார்கள். புத்திசாலி நபர்களுக்கு நண்பர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள். புத்தி அதிகமாக அதிகமாக உண்மையான நட்பு வட்டம் குறைந்து கொண்டே போகும். யாருக்காகவும் காத்திருக்காதே. நீ காத்திருப்பதால் உன் ஆயுள் அதிகரிக்க போவதில்லை. நீ செய்ய நினைப்பதை இன்றே செய். மனதில் இடம் பிடிக்கும் வரைதான் வார்த்தைகளில் தேனை கொட்டுவார்கள். ஆசைகளும் தேவைகளும் தீர்ந்துவிட்டால் உங்கள் புன்னகை கூட அவர்களுக்கு விஷம்தான். வயதாகி கொண்டிருப்பதை பற்றி கவலைப்படாதீர்கள். சிலருக்கு அந்த வாய்ப்பே கிடைப்பதில்லை. விளக்கம் அளித்து விளக்கம் அளித்து அன்பை வாங்கவும் கூடாது, அன்பை கொடுக்கவும் கூடாது. இரண்டிற்கும் மதிப்பு இருக்காது. வாழ்க்கையில் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. அதே போல் இழந்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. சில நேரம் அன்பையும் சில நேரம் நிம்மதியையும் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதைவிட சிறந்த மாற்றம் வேறொன்றும் இல்லை. யாரும் இல்லாமல் அனாதையாகும் வாழ்க்கையை விட எல்லோரும் இருந்தும் அனாதையாவது கொடுமையானது. உறவுகளோடு கூட்டத்தில் நிற்பது எளிது, தனியாக நிற்பதுதான் கடினம். காலம் கடந்த பின்புதான் தெரியும் நேரத்தின் அருமையும் நேசித்தவர்களின் அன்பும். இந்த உலகத்தில் அனைவருக்கும்
யாரோ ஒருவர் மூலம் ஏதோ ஒன்று தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுவரை அவர்கள் அவர்களை சார்ந்தே வாழ்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் அன்பு, பாசம், நட்பு, மரியாதை, பயம் என்கின்ற அலங்கார வார்த்தைகளால் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அன்பிற்கு விலை என்றைக்குமே அன்பாக தான் இருக்க முடியும். ஆதலால் தான் அதை எளிதாக வாங்கவும் விற்கவும் முடிவதில்லை. சில இடங்களில் நம் தலைகணத்திற்கு சிறிது முக்கியத்துவம் கொடுக்கத்தான் வேண்டும். இல்லை என்றால் நம் சுய மரியாதையை இழக்க நேரிடும். அடுத்தவர்களிடம் குறைகளை தேடுவதை விட நிறைகளை தேடுங்கள். உங்கள் மனம் பக்குவமடையும். கடல் பெரியதுதான், ஆனால் சந்தோஷத்தை தருவது என்னவோ சிறு சிறு அலைகள்தான். ஆகையால் காண்பதை காட்டிலும் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாய் வாழுங்கள். ஒருவர் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கை உடையும் போதுதான் இனி யாருமே தேவையில்லை என்ற நிலைக்கு வந்துவிடுகிறது மனது. தெரிந்தே தவறு செய்தவர்களிடம் நியாயம் கேட்டு போராடாதே. அவர்கள் செய்த தவறை நியாயப்படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள். சிரித்து பாருங்கள், உங்கள் முகம் உங்களுக்கே பிடிக்கும். சிரிக்க வைத்து பாருங்கள், உங்கள் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும். நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம். அதை கீழ்த்தனமான மனிதர்களிடம் எதிர்பாராதீர். அழகானது பிடிக்கிறது என்பதை விட பிடித்ததால் அது அழகாக தெரிகிறது என்பது உண்மை. பிறருக்கு அறிவுரைகளை அளவோடு கொடு. ஏனெனில் அவர் சூழ்நிலை வேறு, அவருடைய பாதைகள் வேறு. துளைவிலிருந்து பார்க்கும் போது நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும். அருகில் இருந்தால்தான் நாயின் நற்குணங்களும் நரியின் தந்திர குணமும் புரியும். சில மனிதர்களும் அது போன்றே. கணிப்பது கொஞ்சம் கடினம்தான். பேச்சு திறன் என்பது சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமல்ல, தவறான வார்த்தைகளை பேசி விட வேண்டும் என்று மனம் துடிக்கும் போது பேசாமல் இருப்பதும் தான். நேர்மை தவறாமல் வாழ்பவனை விட நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்பவனே நிம்மதியாக வாழ்கின்றான். எதிர்பார்ப்புகள் மனதிற்கு பிடித்தவர்களிடம் மட்டும்தான் வரும். ஆனால் ஏனோ யாரும் அதை புரிந்து கொள்வதே இல்லை. நல்லவர்கள் கெட்டவர்கள் என யாரையும் தீர்மானித்து விடாதீர்கள். சூழ்நிலை என்பது எவரையும் தலைகீழாய் புரட்டி போடும் வல்லமையை கொண்டது. கெட்டவை எப்பொழுதும் தானாக நம்மை தேடி வந்து சேரும். ஆனால் நல்லவற்றை எப்போதும் நாம் தான் கேட்டறிய வேண்டும். அன்பாக இருந்தாலும் சரி, ஆறுதலாக இருந்தாலும் சரி, புரியாத இடத்தில் அனைத்துமே குப்பைதான். விடை தேடிய பயணம்தான் வாழ்க்கை. சிலருக்கு விடை தெரியவில்லை, பலருக்கு வினாவே புரியவில்லை. வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் தாழ்த்தி பேசுவதை குறையுங்கள். வாழ்க்கையில் உயரலாம். பலம் வாய்ந்த சிங்கங்கள் கூட வேடனின் பொறியில் மாட்டிக்கொள்ளும். ஆனால் நரிகள் ஒருபோதும் சிக்குவதில்லை. சாதுரியமாக வாழுங்கள். இங்கு நரிகளும் அதிகம், பொறிகளும் அதிகம். நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதியை இழக்காதே. உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம், தெய்வங்கள் மறப்பதில்லை. மணிக்கணக்கில் உபதேசம் செய்வதை விட ஒரு கணம் பொழுதாவது உதவி செய்வது சிறந்தது. வாழ்வில் சில தருணங்களை மீண்டும் உருவாக்க முடியாது. அது நடக்கும் போதே ரசித்துக் கொள்ளுங்கள். சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகில்லாத பறவைக்கு சமம். எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள். இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்கிறதோ இல்லையோ, ஆனால் எதிர்கொள்ளும் வாழ்க்கை கிடைக்கிறது. அளவுக்கு அதிகமான அன்பு முதலில் பிரமிக்கப்பட்டு ரசிக்கப்பட்டு பிறகு தொல்லையாகி சலிப்படைந்து இறுதியில் உதாசீனப்படுத்தப்படுகிறது. அளவு என்பது உப்பிற்கு மட்டுமல்ல, சில உறவுகளுக்கும் தான். கூடினாலும் குறைந்தாலும் கடைசியில் குப்பையில்தான். உன் மனசாட்சிக்கு நீ நல்லவனாய் தெரிந்தால் போதும். எல்லோருக்கும் அதை நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையில்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கியிருப்பதே மேல். பல தருணங்களில் உயிருள்ள உறவுகள் யார் முக்கியம் என்பதை உயிரற்ற பணமே முடிவு செய்கிறது. தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே. அதன் வழி மிகவும் கொடியது. எல்லா உறவுகளிடமும் எப்பொழுதும் விட்டு கொடுத்தே பழகிவிடாதீர்கள். பிறகு ஒரு முறை மறுத்தாலும் நீங்கள் கெட்டவராக அடையாளப்படுத்தப்படுவீர்கள். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, நீ மற்றவர்களின் மனதில் வாழும் வரை. பகைவனை கூட துணிவுடன் எதிர்கொள்ளலாம். ஆனால் இனிக்க இனிக்க பேசி முதுகில் குத்தும் உறவுகளிடம் மட்டும் எப்போதும் எச்சரிக்கையாயிருங்கள். நாம் மாறிவிட்டோம் என்பதை விட பல பேர் தந்துவிட்டு போன வழிகள் நம்மை மாற்றிவிட்டது என்பதே உண்மை. பொய்யான அன்பு, பொழுதுபோக்கான பேச்சு, தேவைப்படும் போது தேடல், இதுதான் இங்கு பல பேர் வாழ்க்கையாக உள்ளது. ஒருவரை மன்னித்து விடும் அளவிற்கு நல்லவராக இருப்பது தவறல்ல, ஆனால் அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதீர்கள். போலியானவர்கள் உங்களை பற்றி
உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள். உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையான அன்பு உன்மேல் வைத்துள்ளார்கள் என நினைக்காதே. அந்த போலியான அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே. கட்டாயத்தினால் காட்டப்படும் அன்பு கண்டிப்பாக ஒருபோதும் நிலைக்காது. போலியான உறவுகளிடம் பொய்யான வாழ்க்கையை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமையானதல்ல. உன்னை மதிக்காத உறவுகளின் வீட்டில் மரமாய் உயர்ந்து நிற்பதை விட உனது சொந்த வீட்டில் கால் மீதியாய் இருப்பது மேல். உன் வாழ்வில் துன்பத்திற்கோ கோபத்திற்கோ கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் உன் வாழ்நாள் முழுக்க அதற்கு நீ அடிமையாகி இருக்க வேண்டி வரும். நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது. வாழ்ந்து முடித்த பின் நம்மை யாரும் மறக்கக்கூடாது. அதுதான் நாம் வாழும் வாழ்வில் உண்மையான வெற்றி. சில தருணங்களில் பொறுமை காப்பது கசப்பாக தெரியலாம், ஆனால் அதன் பலன் இனிப்பானது. உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசமடைந்து மறுத்து பேசி உன்னை நிரூபிக்க முயற்சிக்காதே. நீ போகும் வழி சரியென்றால் உன் எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயமாக அமையும். வரலாற்றில் எல்லோருக்கும் பக்கங்கள் உண்டு. அதை நிரப்புவதும் காலியாக வைப்பதும் அவரவர்கள் கையில்தான் உள்ளது. வீழ்வது அவமானமல்ல, விழுந்தே கிடப்பதுதான் அவமானம். வாழ்க்கை பயணத்தில் வேக தடைகள் வரலாம், ஆனால் மனத்தடைகள் மட்டும் வரக்கூடாது. யாராலும் எளிதாக சம்பாதித்து விட முடியாத ஒரே சொத்து அன்பு மட்டுமே. முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும் முடிக்க வேண்டும் என்ற கட்டாயமும் முடியாத காரியத்தையும் முடித்து வைக்கும். ஆடம்பர வாழ்க்கை 50 வயதில் கூட வரும், ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்தந்த வயதில் மட்டுமே வரும். உயர்ந்த எண்ணங்கள் உன்னை உயர்ந்த இடத்திற்கே அழைத்து செல்லும். சில மனிதர்கள் கற்றுத்தரும் பாடங்கள் எந்த புத்தகத்திலும் இருப்பதில்லை. உலகில் செய்கூலி சேதாரம் இல்லாமல் கிடைக்கும் ஒரே நகை உங்களின் அழகான புன்னகை மட்டுமே. நல்லது மெதுவாகத்தான் நடக்கும், கெட்டது உடனே நடந்துவிடும். ஆதலால் எதிலும் பொறுமை அவசியம். உன்னை தூக்கி விடுபவர் உனது தகுதியை அறிந்தவர், உன்னை தூக்கி எறிபவர் உன் தகுதியை அறிய விரும்பாதவர். இருவருக்கும் நன்றி சொல்லி உனது பயணத்தை தொடங்கு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகை செய்யுங்கள். உங்களை விட அழகானவர் இந்த உலகில் யாரும் இல்லை. நம் சவால்களை நாமே எதிர்கொள்ளும் போதுதான் மன வலிமையும் தன்னம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கிறது. முட்டாளின் முழு வாழ்க்கையும் புத்திசாலியின் ஒரு நாள் வாழ்விற்கு சமம். வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் மாறும், ஆனால் ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது. வெற்றி கடினமாக உழைப்பவர்களை விட கவனமாக உழைப்பவர்களுக்கு மட்டுமே எளிதில் கிடைக்கும். விழிகளை திறந்தால்தான் ஒளி தெரியும், எழுந்து நடந்தால்தான் வழி பிறக்கும், தேடி திரிந்தால்தான் வேண்டியது கிடைக்கும். உனது அறிவுத்திறனை காட்டிலும் உன் கற்பனை திறன்களுக்கு பலம் அதிகம். நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை சரியாக பயன்படுத்துபவர்களே எதையும் எளிதாக சாதிக்க முடியும். 5 வினாடி புன்னகை ஒரு புகைப்படத்தை அழகாக்கும் என்றால், என்றென்றும் புன்னகை உங்கள் வாழ்க்கையை எவ்வளவு அழகாக மாற்றும் என்பதை சிந்தியுங்கள். நீ அடுத்தவர்களுக்காக விளக்கு ஏற்றினால் உனது பாதையும் வெளிச்சம் பெறுகிறது. உங்கள் வாழ்வில் நீங்கள் வீணாய் கழித்த நாட்கள் திரும்ப வேண்டுமா? அப்படியானால் இப்பொழுதே உங்கள் கடமையை செய்ய துவங்குங்கள். சிரித்தே வாழ பழகு. துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு 2 வழிகள்தான். 1, சூழ்நிலையை மாற்றுங்கள். இல்லையெனில் சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் மாறிவிடுங்கள். உன் இலக்கை பார்த்து மற்றவர்கள் சிரித்து கேலி செய்யவில்லை என்றால் உன் இலக்கு மிக சிறியது என்று அர்த்தம். ஓம் நம சிவாய. நன்றி.